ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அன்னி ஷோலான 10 நியூலி இன்வென்டட் வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட்டுக்கூடிய இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல பார்க்குற வெஹிக்கிள் பேர் வீமோ. இது நம்ம நாட்டில் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ வெளிநாட்டில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார்னு சொல்லலாம். ஆனால் காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டர் கிடையாது, நம்ம காலால் பெடல் பண்ணி தான் இதை ஓட்டி ஆகணும். நம்மலாம் பைக்கில் போகும்போது வெயிலில் கருத்து போவோம், மழையில் நனைஞ்சிக்கிட்டே போவோம். ஆனால் காரில் போகிறவனும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் ஜம்முன்னு போயிட்டு இருப்பான். ஸோ அதுக்காகவே தான் சைக்கிளில் போகிறவனும் காரில் போகிற போல ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீமோ உருவாக்கியிருப்பாங்க போல். ஸோ வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு தான் இப்போதைக்கு இதை வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே நிற்கும். நமக்கு தேவையானபடி இதை நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊரெலாம் எப்படி ஓலா ஊபர்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறோமோ, ஸோ அதே போல் ஆப்பில் இதை நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரெண்டு பேர் வரைக்கும் போகலாம். இல்லைனா உங்களோட கார்கோ, உங்களோட லக்கேஜ், உங்களோட கிட்ஸை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீமோ இருந்துச்சுன்னா ஸோ மழை வந்தாலும் கவலை இல்லை, வெயில் வந்தாலும் கவலை இல்லை, ஜாலியாக நம்ம பாட்டுக்கு பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், பெட்ரோல் கூட போட தேவையில்லை. இந்த குட்டிக்காருக்கான பவர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரி பவர் வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஃபுல் பவர் இது கிடைக்குது. இந்த வீமோ பார்த்தீங்கன்னா வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்குற வெஹிக்கிளோட பேர் சேரியட் ஸ்கேட்ஸ். ஸ்கேட்டிங்கை இது வரைக்கும் நம்ம காலில் ஷூ போடுற போல் போட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்கேட் கொஞ்சம் வித்தியாசமானது. ஸ்கேட்டிங்கில் மேக்ஸிமம் சின்ன சைஸ் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சேரியட் ஸ்கேட்ஸில் ஒரு பெரிய சைஸ் வீலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்டாப் இருக்கும். ஸோ அதை நம்ம காலில் மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக இதில் ஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு புது விதமான ஸ்கேட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேரியட் ஸ்கேட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தோம்னா இதோட பேர் இஃபோல்டி. இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கோ இல்லை ஹேண்டிகேப் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அண்ட் ஈஸியாக நம்ம இதை மடக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக சூட் கேஸில் வச்சு எங்கே வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் போக முடியும். மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அளவுக்கு போக முடியும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில் தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 120 கிலோ வரைக்கும் இதில் நம்ம உட்காரலாம். இந்த இஃபோல்டி பற்றின மேலும் விவரங்கள் தெரியும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவதாக பார்க்குறது இன்டெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் K2. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டு தான். இது ஃபாரின்லலாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக இது நம்ம நாட்டுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஊரில் தான் அடிக்கடி புயல் மழை வெள்ளம் வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் இந்த போட் நம்மக்கிட்ட இருந்தால் ஸோ ஈஸியாக இதில் நம்ம காற்றை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக ரைட் போகலாம். இந்த போட்டில் மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். அதுக்காக இதில் 2 பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வேகமாக போகிற தண்ணியில் யூஸ் பண்ண முடியாது, அப்படி நம்ம அடிச்சிக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிற்கிற தண்ணியில் இல்லைன்னா ரிவரில், ஸோ இது போல் குளத்துலலாம் நம்ம ஓட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த போட்டு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்குறது லிங்கி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு தாங்க. ஆனால் இந்த ஸ்கேட் போர்டை நமக்கு ஏற்ற போல் சின்னதாக மடக்கி வச்சுக்கலாம். பொதுவாக ஸ்கேட் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீளமாக இருக்கும் அண்ட் வெயிட்டாகவும் இருக்கும். அதை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது ரொம்பவே இடைஞ்சலாக தான் இருக்கும். பட் இந்த லிங்கியை பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தேவைக்கேற்ப அதை சின்னதாக மடக்கி கூட வச்சுக்கலாம். ஸ்கேட் போர்ட் பிரியர்கள் கண்டிப்பாக இந்த லிங்கியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் Hover 1 X100. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் தான். இதால 11 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும். இதில் நிறைய லைட்டிங் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கனால இது ரொம்பவே யூனிக்காக காட்டுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா $200 அமெரிக்க மதிப்பில் வைக்குது. ஸோ நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 14,000 கிட்ட வரும். இப்போ வாங்க அடுத்த வெஹிக்கிளை பார்க்கலாம். இப்போ பார்க்குறதோட பேர் சைக்ளோட்ரான். ஆக்சுவலாக இதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல் இருக்குது. அதனால தான் சைக்கிள் ஓட்டுறான் அப்படிங்கிறத சைக்ளோட்ரான் அப்படின்னு வச்சுட்டாங்க போல். இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகுது அண்ட் இதில் 3 கீர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஸ்போக்லெஸ் பைசைக்கிள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீலில் ஸ்போக்ஸே கிடையாது. எந்த ஒரு அலாய் வீல்ஸோ ஸ்போக் வீல்ஸோ இல்லாமல் ரன் ஆகிற போல இந்த வீலை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீல்லே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செல்ஃபோன் ஆப் மூலமா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ்லேயே நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை கேரி பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். இதில் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் தான் இதை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கார்பன் ஃபைபரில் உருவாக்கியிருக்காங்க. இதில் ஆட்டோமேட்டிக் லைட் சென்சார் கொடுத்தனால எங்கெல்லாம் வெளிச்சம் டிம் ஆகுதோ அங்கெல்லாம் இதில் உள்ள லைட்ஸ் தானே எரிய ஆரம்பிச்சிடும். இதோட ஹேண்ட் பேரை நம்ம ரெண்டு விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட் மோடுக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நார்மல் மோடுக்குலாம் இதை மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லோ எனர்ஜி ப்ளூடூத் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்ளோட்ரான் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. எட்டாவதாக பார்க்குறது ஹைபாய் HC01. இந்த வெஹிக்கிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உட்காந்து போகிற போல இதை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதில் சீட் குஷன்ஸும் சீட்டு கடையில் 2 சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்கனால எந்த ஒரு ஷேக்ஸும் இல்லாமல் ஈஸியாக ரைட் பண்ணலாம். செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டரில் நம்ம பாடியால் அதை மூவ்மெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் இதில் ஹேண்ட் பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் 10 இன்ச்லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் 3 வேரியஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை 5 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் ஓட்டிக்கலாம்.
அடுத்ததா பாக்குற வெஹிக்கிள் பேரு இன்மோஷன் எல்ஜி. இதுவும் பேட்டரியில ரன் ஆகக்கூடியதான். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 18 km/h அளவுக்கு போகும். இதால ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 59 miles வரைக்கும் போக முடியும். இந்த எலக்ட்ரிக் பைக்ல பாத்தீங்கன்னா 2 charging போர்ட்ஸும் அண்ட் 2 wheel பாத்தீங்கன்னா ஷாக் சஸ்பென்ஷன் சப்போர்ட்டும், அது மட்டும் இல்லாம 2 wheel டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க மோட்டார்னு பாத்தீங்கன்னா 500 volt பிரஷ்லெஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதால 30 degree வரைக்கும் ஸ்லோப்ல ஏற முடியும். இதுல நிறைய எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 10 inch டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக பார்க்குற இந்த வெஹிக்கிள் பேரு அர்பன் ஏரோ. இது வரைக்கும் பார்த்தா வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுமாரான வெஹிக்கிள் தான். பட் இது கொஞ்சம் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பைக்லையும் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்பேஸ் அந்த பைக்லையோ சைக்கிள்லையோ இருக்காது. ஆனால் இந்த அர்பன் ஏரோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கார்கோக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏன் உங்கள் குழந்தைய கூட இதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலி மனுக்கெலாம் இந்த சைக்கிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம இன்ஃபோடெக்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.